அண்ணே அண்ணே முத்திரசனே. அடடடே வாப்பா கண்ணாயிரம். அண்ணே நானும் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறேனே, என் தலையில படிப்பு ஏற மாட்டேங்குதுண்ணே. உன் தலையில படிப்பு ஏற மாட்டேங்குதா? ஆமண்ணே ஆமண்ணே. ஒரு ஏணி வச்சு ஏத்தி விட்டு பாரு. கேலி பண்ணாதீங்கண்ணே, பாக்குறவங்க சிரிப்பாங்க. கண்ணாயிரம், உன் தலையில படிப்பு ஏற மாட்டேங்குதுன்னு சொல்றிய, உன் தலை என்ன எவரெஸ்ட் மலையா? அப்பேற்பட்ட எவரெஸ்ட் மலையிலேயே ஒரு பொம்பளை ஏறி வெற்றி கொடி நாட்டிட்டாப்பா. பொம்பளையா? ஏன் நீ நம்பலையா? கண்ணாயிரம், ஒரு உயரமான மலை மேல ஏறி நின்னு பார்த்தா ஊரே தெரியற மாதிரி கவனம் வச்சு படிச்சு கல்வி அறிவு கிடைச்சிட்டா ஊர் நடப்பு உலக நடப்பு எல்லாத்தையும் நம்மால கண்டறிய முடியும். என்ன அதுக்கு நாம தான் படிக்கணுமா? மத்தவங்களை படிக்க சொல்லி நாம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா என்ன? அது எப்படிப்பா? நம்ம வயிற்று பசிக்கு நாம தான் சாப்பிடணும். மத்தவங்க சாப்பிட்டா நம்ம வயிறு நிறையுமா? நம்ம பசி அடங்குமா? அது எப்படி முடியும்? கண்ணாயிரம், நாம பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறது நம்ம கையாலேயே நமக்கு வேண்டியதை எடுத்து சாப்பிடுற மாதிரி. சரி, மத்தவங்க படிச்சு நாம தெரிஞ்சுக்கிறது அவங்க விருப்பத்துக்கு நமக்கு வேண்டாததை எல்லாம் கட்டாயப்படுத்தி ஊட்டி விடுற மாதிரி. ஐயோ தம்பி, நமக்கு படிப்பறிவு இல்லாம போனா நமக்கு இருக்கிற பகுத்தறிவு பட்டு போயிடும், அறியாம நம்ம அடிமைப்படுத்திடும், மூட நம்பிக்கை நம்ம முடக்கி போட்டுடும். அதனால நம்ம நாட்டுல ரொம்ப பேரு முன்னேற முடியாம கிடக்குறாங்க தெரியுமா? படிப்பறிவும் இல்லாம பகுத்தறிவும் இல்லாம இருந்த ஒருத்தன் என்ன செய்தான் தெரியுமா? என்ன செய்தான்? அது தெரிஞ்ச நான் தலையில முடி வளரும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். எந்த தொழில் செஞ்சாலும் தப்பு இல்ல, படிப்பறிவு இல்லாததுனாலதான் நம்மள நம்மளே கேவலமா நினைக்கிறோம். நீ அறிவுளை இயக்கத்துல வேலை செய்யறங்கறத காமிக்கிற பத்தியா? வேலைக்கு போல கிளம்பிட்டேங்க. கடைக்கு போறதுக்கு முன்னாடி பாலை காய்ச்சி வச்சுட்டு போங்க, நான் வரேன். ஒரு 10 ரூபா இருந்தா கொடுத்துட்டு போயேன். எதுக்கு? கடையில பிளேடு ஷேவிங் கிரீம் எல்லாம் ஆயிடுச்சு. எதுக்கு இங்க ஷேவ் பண்றீங்க? உங்க கடையில ஷேவ் பண்ணிக்க சொன்னா கேக்குறீங்களா? அது எப்படி? ஆம்பளை இருந்தா ஏதாவது வேலை செய்யணும்ல, சும்மா இருக்க முடியுமா? ஏதோ எனக்கு தெரிஞ்ச தொழில் செய்யறேன். இந்தாங்க நான் வரேன். பேச வந்துட்டான் முறைக்கிற. மாப்ள, டீ குடிக்கிறதுனால உடம்புக்கு என்ன நல்லது? டீய கையில வாங்கினதுக்கு அப்புறம் கேக்குறியா? இல்ல, எதை செஞ்சாலும் காரணத்தோட செய்யணும்னு சொல்லுவாங்களே, அதான் கேட்டேன். என்னடா அப்படி சொல்லிட்ட? டீ சாப்பிட்டா உடம்புக்கு தம்பாவும் இருக்கும் சுறுசுறுப்பாவும் இருக்கும். ஐயா, டீ குடிச்சா மாரடைப்பு வருதா? அமெரிக்கால பேசிக்கிறாங்களாப்பா. அதெல்லாம் சும்மா ஐயா, அதே அமெரிக்காவில இந்த டீயை குடிச்சிட்டு தான் இங்க நீங்க எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்களாம். அது தெரியுமா உனக்கு? இவ்வளவு பேசுறிய, நேத்து டிவியில பிபிசி பாத்தியா? ஒருத்தன் டீ குடிச்சு ரத்த வாந்தி எடுத்துட்டானா? அப்படி ஆயிட்டா? எங்க ஊர்ல கூட தான் வாய் பேசாத பையன், 5 வயசு பையன் டீ குடிச்சிட்டு இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிட்டான். டீ நிறைய சாப்பிட்டா திக்குவாய் வருமா தெரியுமா உனக்கு? முட்டா பையன் மாதிரி பேசாத, டீ சாப்பிட்டா ஆயுஸ் ஜாஸ்தி. ஆனா மூளை மலிஞ்சிடும். இல்ல, ஞாபக சக்தி அதிகமாகும். மடையா, போன ஜென்ம ஞாபகம் எல்லாம் வரும். டீ சாப்பிட்டா சோறே துண்ணவனா? செத்த பிறகு சோறு எதுக்குடா? முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. உன்னே முகல்ற டீய வேஸ்ட் பண்ணிட்டீங்களாடா. என்ன ஏழுமலை, ஊர்ல முடியெல்லாம் எப்படி முளைக்குது? எங்கண்ணே அவன் மொட்டை அடிச்சுக்கிட்டு திரியறான். காசு இல்லைன்னா ஏதாவது ஒரு கடவுளுக்கு வேண்டிக்க. அப்போ நீ தானே மழிக்க போற?
ஆண்டவனுக்கு முடி எடுக்கிறவன் கடையில் எப்படினே வந்து எடுப்பான். என்னன்னு நீங்க? ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? பேத்திக்கு எப்பண்ண காது குத்த போறீங்க? ஏண்டா கேக்குற? வீட்டுக்கு வந்து முடி எடுப்போம்ல, வேட்டி துண்டும் பணமும் கொடுப்பீங்கல்ல? என்னடா கடையை நம்பி காலத்தை ஓட்டுற மாதிரி பேசுற? வேற என்னென்ன பண்றது? நஞ்சையும் புஞ்சையுமா இருக்கு? பொண்டாட்டி வேலைக்கு போகுதுல்ல, இப்ப கூட இங்க பாத்தனே. பொண்டாட்டியும் ரவியோ எவனோ, அவன் யாருறான்? அவன் உன் பொண்டாட்டியோட வேலை செய்யறவனா? தினம் வயக்காட்டு பக்கம் பாக்குறேன், 4 மணில இருந்து 5 மணி வரைக்கும். கேட்டா ஆபீஸ் வேலையா? பொம்நாட்டிங்க வேலைக்கு போனா எவ்வளவு கஷ்டம் பத்தியா? அடடே, காசு கொடுக்க மறந்துட்டேனே. ஏழுமலை அண்ணே, இந்தா என்னால முடிஞ்சது முன்ன பின்ன இருக்கும். பேத்திக்கு முடி எடுக்கும் போது சாப்பாடு போட்டு நிறைய தரேன். சரிங்க. So, Mr. Yelumalai Barber, I am coming from States. I want to stay here. You don't know English, huh? It's okay, no problem. Unakku America theriyumla? Na anga irundhu da varen. Enna paakuva? Yeah, unnu paakta. Nasma va solringa? Yeah, nijama unnu paakta. I want to stay here. I mean, oru mukkiyamaana velaiya na inga vandirken. I want to stay here for a couple of days. Oho, ayyavukku kappal vyaparama? No, Yelumalai. I want to stay here. Just treat me as a guest, okay? English la solringa. Neenga edhu sonnalum sariyada irukum. Very good. Shall I keep my things over here? Enoda petti ulle ulle. Oho, petti ulle vekkirenu solringa? Yeah. Appadi seinga. Thank you very much. How about me? Na inge konja naal thangikkalam la? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? வெளிநாட்டுல இருந்து வந்து இந்த பொடி கடையில புலங்குறேன்னு சொல்றீங்க. யா யா, நீங்க எல்லாம் வந்து இங்க தங்கறதுக்கு நாங்க புண்ணியம் செஞ்சிருக்கோம். ஓகே, போங்க, நோ ப்ராப்ளம், தாராளமா போங்க. थैंक यू. थैंक यू. ஆ, இருக்கட்டும். ஜோரா இருக்கு. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஏன் எனக்கே தெரியல. அப்போ உனக்கு தான் உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போய் பாரு. என்னாச்சு, ஏன் என்னமோ பேசுறீங்க? நான் எது கேட்டாலும் என்னையே நீ திருப்புறிய. நான் உன்னை சொல்றேன், சரியா? இன்னைக்கு லீவ் போடுறியா? எதுக்கு? நான் உன் புருஷன் தானே, நான் எது சொன்னாலும் நீ செய்யணும் தானே. என்ன வேணும் உங்களுக்கு? சரி, நான் ஒன்னு செய்யட்டுமா? இனி காலையில மட்டும் 6 நாள் லீவ் போடுறேன். எனக்கு 4 to 5 ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அப்படின்னா? இன்னைக்கு 4 to 5 வரைக்கும் ஒரு முக்கியமான வேலை இருக்கு. இன்னைக்கு எல்லாருமே லீவு, நானும் ரவி மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் சொல்றேன், ஓகேவா? வேண்டாம், நீ 6 நாள் லீவ் போட வேண்டாம், ஆபீஸுக்கு கிளம்பு. நான் ஒரு வழியா தங்குறதுக்கு இடம் பிடிச்சிட்டேன், இனிமே ஆக வேண்டியதுதான் பார்க்கணும். தலைவர்கிட்ட ராத்திரி போன்ல பேசிடலாமா? அவசரப்படாத, என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும், அதை நாம அப்புறமா முடிவு பண்ணிக்கலாம். ஆமா, வேதா எங்க? இன்னைக்கு ராத்திரி தான் வரேன், அவன் வந்ததுக்கு அப்புறமா முடிவு பண்ணிக்கலாமா? வேண்டாம், நான் ஒரு திட்டம் வச்சிருக்கேன், அது நல்லபடியா முடிஞ்சதுன்னா நம்ம இயக்கத்துல 3 பேருக்குமே நல்ல பேர் கிடைக்கும், நம்ம தலைவரும் சந்தோஷப்படுவார். என்ன திட்டம்னு இப்ப சொல்றீங்களா?
இந்த ஊர்ல ஒரு பெரிய பாலம் இருக்கு, அது மூலமா தான் எல்லா போக்குவரத்துமே நடக்கு. அந்த பாலத்துல நாம வெடி வச்சிடலாம். வர்ற வியாழக்கிழமை ஊர் பூரா பவர் கட் பண்றாங்க, அன்னைக்கு நாம வெடி வச்சுட்டு ஊரை விட்டே போயிடலாம். அதுக்கு தேவையான எல்லா ஆயுதமும் நம்ம கிட்ட இருக்கா? எல்லா இருக்கு, அதுவும் நான் தங்கி இருக்க இடத்துல இருக்கு. உன் பேர்லயும் ஊருக்குள்ள யாருக்கும் சந்தேகம் வராம பாத்துக்க. நான் எப்போதும் போல தலைமறைவாவே இருக்கேன். வேதா வந்து உன்னை பார்க்க சொல்லிட்டேன். வேண்டாம், கடைக்கு வந்து என்ன பார்க்க வேண்டாம். நாம திட்டம் போட்ட மாதிரி எல்லா காரியமும் முடிஞ்சிட்டா நாம உடனே ஊருக்கு கிளம்பி ஆகணும். அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு கடைசி நாள் என்ன வந்து பார்த்தா போதும். சரி, நான் வரேன். ஓகே. வாங்க சார், கட்டிங்கா சேவிங்கா? பேப்பர் வந்துருச்சா? எதுக்கு? நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்கத்தான். முதல்ல நீ யாரியா அத சொல்லு. ரவி வந்தாரா? அதெல்லாம் எதுக்கு? நீ யாருன்னு சொல்லு. ரவி தெரியாது, உன் ஒய்ஃப் கூட வேலை பார்க்கறாரு, அவர் தான் இங்க வெயிட் பண்ண சொன்னாரு. ஏண்டா, இது என்ன பஸ் ஸ்டாப்பா? கடை வியாபாரம் நடக்கிற இடம், வெட்டி பசங்களுக்கெல்லாம் இதை சத்திரமாக்க முடியாது. அவர் தான் என்ன இங்க வர சொன்னாரு. அவர் எங்கடா? அவரும் உன் பொண்டாட்டியும் இங்க வெளியே போனாங்க. அதான் தினமும் 4 மணிக்கு எங்கேயோ போவாங்களாமே, உங்களுக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஏன் இவ்வளவு லேட்டு? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றேன் தெரியுமா? உங்களுக்கு என்ன, ஈஸியா வான்னு சொல்லிட்டீங்க, என் கஷ்டம் எனக்கு தானே தெரியும். ஏன், வீட்ல ஏதாவது பிரச்சனையா? இல்ல ரவி, ஆபீஸ்க்கு தான் போறேன். அவருக்கு தெரியும்ல, இன்னைக்கு ஒரு ஆபீஸ்க்கு லீவ் போட சொல்லிட்டாரு. ஏதாவது சொல்லி சமாளிக்க வேண்டியிருக்குல்ல. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி சந்திச்சுட்டு இருக்க போறோம்? என்ன கேட்ட? நீ தான் எதுவுமே பேச மாட்டீங்க, உனக்கு தான் மனசுல குழப்பம் இருக்கு. உங்களுக்கு இல்லையா? நான் தெளிவா இருக்கேன், உன்னோட ஒரே வார்த்தைக்கு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்னது? உனக்கு தெரியாது? தெரியாது. உண்மையாவா சொல்ற? போங்க. நீ லேட் பண்ணிட்ட, இவர் என்ன ரொம்ப பேஜார் பண்ணாருமா. சரி போலாமா? சாரி, கொஞ்சம் ஷேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹலோ, வாங்க. சீக்கிரம் பண்ணுப்பா. ஏன் டிஃபன் சாப்பிடல? எனக்கு பிடிக்கல. சாப்பாடு பிடிக்கலையா? உங்களை தானே கேக்குறேன், ஏன் சாப்பாடு பிடிக்கல? அதான் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன்ல. நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, நான் உண்மையே தான் சொல்றேன். என்னாச்சு உங்களுக்கு சொல்லுங்க, எதுவா இருந்தாலும் தைரியமா சொல்லுங்க. இல்ல செண்பகம், ஊர்ல இல்ல இல்ல கடையில வர்றவங்க எல்லாம் வேண்டாம். செண்பகம் நீ போ. நான் போக மாட்டேன். என்னன்னு சொல்லுங்க. எல்லாரும் உன்னை
அந்த ரவி யாரு? எல்லாரும் தப்பா பேசுறாங்களா? ஆமா, நீங்க தப்பா எடுத்துக்கல. உடம்புல தேவையில்லாதது இருந்தா அதை எடுக்கிறதா உங்க தொழில். அதே மாதிரி உங்க மனசுல தேவையில்லாத சந்தேகம் இருந்தா அதையும் எடுத்துருங்க. நீ படிச்சதால எதோ பேசுற, எனக்கு ஒன்னும் புரியல. மத்தவங்களுக்கு பிடிக்காத செய்ய மாட்டேன்னு சொல்லு, எனக்கு அதான் வேணும். உங்களுக்கு பிடிக்காதது மட்டும்தான் நான் செய்ய மாட்டேன். அதே மாதிரி எனக்கு பிடிக்காதத நீங்களும் செய்யக்கூடாது. என்ன சொல்ற? அந்த தாடிக்காரன் நல்லவன் இல்ல, அவன் கூட நீங்க பழகிறதும் பேசுறதும் எனக்கு பிடிக்கல. அவனால உங்களுக்கு ஆபத்து கூட வரலாம். இல்ல செண்பகம், அவன் பாவம், பாச தெரியாதவன், ஊர் விட்டு வந்திருக்கான். அப்படின்னு நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவன் நல்லா தமிழ் பேசுவான் தெரியுமா, நான் பார்த்துருக்கேன். இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா? எனக்கு என்னமோ அவன் நல்லவன் இல்லைன்னு தோணுது. நான் சொல்ற மாதிரி நடந்துக்கிறீங்களா? நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துக்கிறேன், போருமா? பிடிக்காத ஒருத்தரோட நடிச்சுக்கிட்டு வாழ்றதை விட மனசுக்கு பிடிச்சவரோட போறது ஒண்ணும் தப்பு இல்ல. அதுக்கு ஒரு முறை இருக்குல்ல, விவாகரத்து. ஏன் சரி வராதுங்கிறீங்களா? பட்டணம் இருந்தா பரவாயில்ல, இது கிராமம், பஞ்சாயத்து அது இதுன்னு சொல்லி ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வச்சிருவாங்க. இந்த மாதிரிதான் உங்களோட காலத்தை ஓட்டி என்னதான் செய்யணுங்கிறீங்க? உங்க ரெண்டு பேருக்குள்ள உள்ள பிரச்சனையே வேற. அவன் உன்னை வெறுக்கல, நீதான் அவன் கூட வாழ விரும்பல. நான் சொல்ற மாதிரி செய், என் கூட ஊருக்கு வந்து நாளைக்கு ராத்திரி இதே இடத்துல உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். வந்துரு, நான் கிளம்புறேன். ஏன்பா, ஏழு மலை படிக்காதவன், அவன் பொண்டாட்டி படிச்சவ, அதனால படிச்சவனை பிடிச்சிட்டா என்னப்பா? ஏழுமலை இங்க இருக்கிறான், ஷேவ் பண்றதுக்கு யாரும் வந்திருக்க மாட்டாங்க. ஷேவிங் எதுக்குப்பா பண்றான்? அதுல என்ன உனக்கு சந்தேகம்? மனுஷ முகத்தை ஷேவ் பண்ணாதான்டா அழகு. அப்போ தாடி வச்சிருக்கவன்லாம் அழகு இல்லன்றியா? அடே அப்படி இல்லடா, தாடி இருந்தா மட்டும் அழகுன்னு சொல்ல முடியுமா? ஆட்டு கூட தான் தாடி இருக்குது. ஆனா ஆடுங்க ஷேவ் பண்றது இல்லையே, இதுக்கு என்ன சொல்ற? ஆடு மாடு பல் கூட தான் தேய்க்கிறது இல்ல, ஆனா நீ பல் தேய்க்கிற அந்த மாதிரிதான். இப்போ தாடி வைக்கிறது நல்லதுன்றியா இல்ல கெட்டதுன்றியா? எடுக்கிறது நல்லது, வைக்கிறது நல்லது. எடுக்கிறது நல்லது, வைக்கிறது நல்லது. அப்ப வச்சுக்கடா. அது எப்படி தாடி வைக்க முடியும்? நீ தான் ஷேவ் பண்ண சொல்றிய. மவனே, என்னைய கிண்டல் பண்றியா? ஏப்பா இவனுக்கு ஷேவ் பண்ணுப்பா. அது எப்படி ஷேவ் பண்ண முடியும்? நான் தான் தாடி வைக்கணும் சொல்றேன்ல. என்னடா தாடியை பத்தி பேசுற? நம்ம ஊர்ல தாடி வச்சிருக்கணும் பத்தி தான் புரியாம பேசிட்டு இருக்காங்க. அதனால என்ன, அந்த தாடிக்காரன் இவன் கூட தான் தங்கி இருக்கான். மாட்டினா இந்த ஏழு முளைக்கே மோட்டை தான். முதல்ல ரெண்டு பேரும் இந்த இடத்த காலி பண்ணுங்க. ஏன்டா அவன் அப்படி இருக்கான்? யாராவது ஏதாவது சொல்லி குழப்பிருப்பாங்க. இவனுக்கு தான் சுய புத்தியா கிடையாதே, யாரு என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுக்கிட்டு அதே ஃபீலிங்ல உட்காந்துட்டு இருப்பான். இப்ப ரெண்டு பேரும் இந்த இடத்த விட்டு போக போறீங்களா? கல்லு எடுத்து மண்டை ஓடி வாடா. போலாங்க அப்பா, வாடா அடிச்சிட போறோம். ஆமா ஆமா. என் சைட்ல எல்லாம் ஓகே, சொன்ன டைம்க்கு நீ ரெடியா இருந்தா போதும். ஏன் வேலை அங்க எத்தனை மணிக்கு முடியும்? அரை மணி நேரம் தான் ஆகும். நீ வேலையை முடிச்சுட்டு பாலத்துக்கு வெளியே வந்து நில்லு. அப்ப 10:23 நம்பர் இருக்கிற கார் ஒண்ணு வரும், லிப்ட் கேட்டேன்னா அவங்க ஸ்டேஷன்ல கொண்டாந்து விடுவாங்க.
அங்க நான் லாஸ்ட் கமாண்ட்மெண்ட்ல ஓகே நான் உன்னை நாளைக்கு மீட் பண்றேன். அப்புறம் நீ தங்கி இருக்கிற இடத்துல எந்த பிரச்சனையும் வராது. ஒரு பிரச்சனையும் வராது. அந்த கடையில இருக்கிறவன் சரியான மடையன். அங்கேதான் எல்லாத்தையும் வச்சிருக்கேன். அப்படியே யாராவது கண்டுபிடிச்சிட்டா கூட அந்த பார்பர் தான் மாட்டிப்பான். சென்னவர ஏண்டா இப்படி மடத்தனமா பண்ணிட்டு இருக்க? எனக்கு வேற வழி தெரியலங்க. டேய் முட்டாள் மாதிரி பேசாத. அப்படி என்னடா பண்ணிட்ட அவ உனக்கு? அது என் பொண்டாட்டி தான் கேட்கணும். அவதான் உனக்கு தெரியும்னு சொல்றா? தெரியுங்க. ஆனா வேணான்னு சொல்லி அது நடக்குதே. இப்படி பண்ணிக்கிட்டா சரியாயிடுமா? வேற என்ன பண்ண சொல்றீங்க? இப்ப மட்டும் வந்து கேக்குறீங்களா? பொண்டாட்டி சரியில்லைனா உண்மையான எந்த புருஷனும் உசுரோட இருக்க மாட்டாயா? அதான் ஊரும் வேண்டாம் பொண்டாட்டி வேண்டாம்னு குளத்துல முங்கி சாக துணிஞ்சிட்டேன். சாக விடாம என்ன இப்படி ஊரே கூடி வந்து காப்பாத்திட்டீங்களே? அதான் அந்த தாடிக்காரன போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கத்தான் நாங்க வந்தோம். அவன் எங்க இருக்கான்னு காட்டுறதுக்கு தான் பொண்டாட்டி வந்தா. சண்பகம் அந்த தாடிக்காரன் தான் திரும்பவும் உன்னை பத்தி தப்பா சொன்னான். உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஊர் பாலத்தையே வெடி வச்சு அழிக்க வந்தவாம இந்த ஊரை அவன் தேடிட்டு வந்திருக்கு. அவன் சொன்னான்னு சொல்லி என் மேல சந்தேகப்பட்டீங்கல்ல? தப்பு உங்க மேல இல்ல, என் மேலதான். ஊருக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுத்தனா உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க படிக்காததுதான். அடுத்தவங்க சொல்றதையெல்லாம் நம்புறதுக்கு காரணம் உங்களுக்கு சுய புத்தி இல்ல, அது படிப்புலதான் வரும். படிச்சிருந்தீங்கன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கூட பிறந்தவ மாதிரி பழகினவன தப்பா நினைக்க மனசு வந்திருக்காது. எது தப்பு எது சரின்னு தெரிஞ்சுக்க முடியாததுக்கு காரணம் நீங்க கண்ணு இருந்தோம் குருடனா வாழ்ந்துட்டீங்க. படிச்சாதான் உங்களுக்கு கண்ணு தெரியும். உங்ககிட்ட இருக்கிற தாழ்வு மனப்பார்வ மறையும். நீங்க படிக்கணும். இதுக்கு மேலேயும் குருட்டுத்தனமா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கூட நான் சேர்ந்து வளர்றது உங்க கையில தான் இருக்கு. செண்பகம்,
என்ன மன்னிச்சிடு சண்முகம். நீங்க இனிமேலாவது நான் சொல்றபடி கேட்டேன் படிக்கிறேன்னு எனக்கு சத்தியம் பண்ணிக்கொடுங்க. சத்தியம்? இப்படியும் ஒரு மனுஷன் இருப்பானா? இருந்தானே. படிப்பறிவு இல்லாதனாலதான் தனக்கு பிரியமான பொண்டாட்டி வாழ்க்கையே பாழாக்க இருந்தான். தாலி கட்டுன பொண்டாட்டி தானேன்னு எவ்வளவு இளக்காரமா நினைச்சிட்டான் பாத்தீங்களா? ஆமா கண்ணாயிரம், ரொம்ப பேரு பொம்பளைங்களுக்கு தாலி கட்டுறது அவங்களை என்ன வேணும்னாலும் கொடுமை செய்யலாங்கிறதுக்கு வாங்கி வச்சுக்கிட்ட லைசன்ஸ் நினைச்சுக்கிட்டாங்க. அண்ணே, இன்னையில இருந்து நானே பல்லு தேய்ச்சு, நானே குளிச்சு, நானே சாப்பிடுற மாதிரி நானே படிச்சு முன்னேற போறேன். இப்படி ஒவ்வொருத்தரும் நினைச்சிட்டா நாம எல்லாருமே நல்லா இருக்கலாமே.